So hello students, good morning. This is for class 11, exercise 10.5, one more question for four. First one, d by dx of 2 by 5 sin x degree. இதனுடைய answer என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இதனுடைய differentiation கண்டுபிடிக்கணும் அப்படின்னா d by dx of 2 by 5 sin x degree equal to 2 by 5ங்கிறது just ஒரு constant. இப்போ 3 cos x அப்படின்னா 3 into cos x க்கு differentiation கண்டுபிடிப்பது in that way. இந்த 2 by 5 அப்படிங்கிறது as usual you write sin க்கு differentiation என்ன cos. Sin உடைய differentiation cos, so cos x degree. So 2 pi, pi ஓட வேல்யூ வந்து 180. Then cos x, இது இது கேன்சல் பண்ணினா 1 by 90 cos x degree. So what is the option here? Second option is the correct one. Option 2 is the correct one. If y equal to f of x square plus 2 and f dash of 3 equal to 5, then dy by dx at x equal to 1 is. இங்க நாலு ஆப்ஷன் இருக்கு. You are given y equal to x square plus 2. So y equal to f of x square plus 2. So f dash வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். F இருந்தா இதனுடைய f dash அப்படின்னா என்ன அர்த்தம்? This is nothing but dy by dx. Therefore, y dash equal to y na இதனுடைய differentiation என்ன? dy by dx னு சொல்லலாம். Or you can call it as y dash அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா f னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? f dash of x square plus 2 into inner function. இன்னர் ஃபங்க்ஷன்னா அந்த பிராக்கெட்ல இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் இன்னர் ஃபங்க்ஷன். எப்பவுமே பிராக்கெட்ல என்ன இருக்கோ தட் ஆல்சோ யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ இன்ட்டு எக்ஸ்பயர்டினுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன? 2x. ஸோ 2x, 2னுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன? 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இதுதான் வந்து y dash. தென் கொஸ்டின்ல என்ன இருக்கு? எஃப் டேஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எஃப் டேஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 5. அப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, சரி இதை என்ன பண்ணிக்க y டேஸ் இந்த 2x கீழே கொண்டு வந்துரு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. ஸோ இந்த எஃப் டேஸ் ஆஃப் 3 அப்படிங்கிறது 5 அப்படின்றதுனால இந்த இடத்துல எடுக்க எஃப் டேஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 5 இம்ப்ளைஸ் இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். யூ கம்பேர் திஸ் அண்ட் திஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 3. இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2, இங்கே எஃப் டேஸ் ஆஃப் 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 3. அண்ட் ஆல்சோ இந்த ஒய் டேஸ் பை 2x இருக்கு இல்லையா, ஒய் டேஸ் பை 2x ஈக்குவல் டு 5. தட் இஸ் யுவர் கம்பேரிங் LHS டு LHS, RHS டு RHS. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த இது அந்த சைடு போயிடும் இல்லையா. ஸோ 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. ஸோ வித் இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. பட் நம்ம கொஸ்டினில் வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறனால யூ ஆர் கன்சிடரிங் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் இதை விட்டுட்டு யூ ஆர் கன்சிடரிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து இட் இஸ் கிவன். அப்புறம் இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து இங்கே சப்டியூட் பண்ணு. ஸோ ஒய் டேஸ் பை 2 பிராக்கெட் 1 ஈக்குவல் டு 5 வித் இம்ப்ளை ஒய் டேஸ் ஈக்குவல் டு 10. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஒன். ஒய் டேஸ் ஈக்குவல் டு 10. So y
y equal to 1 by 4 u power 4 and u value given, you want to find dy by dx. So dy by dx venum appadina dy by dx equal to இந்த இடத்துல dy, இங்க வந்து dx எழுதிக்க, இங்க டினாமினேட்டர்ல ஏதாவது ஒன்று எழுதினா அது கேன்சல் ஆகி திரும்ப dy by dx நமக்கு கிடைக்கும். இங்க இங்க என்ன இருக்கு, u இருக்கு இல்லையா, அப்ப u இருக்கிறப்போ இங்க du, இங்கேயும் du அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. So this only you want to find. இப்ப இங்க y இருக்கு இல்லையா, ரைட் dy by இங்க u. எப்பவுமே many times I told you இங்கே டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு யூ, டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூ, இதுதான் ரொம்ப முக்கியமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. யூவை பொறுத்து வகைப்படுத்துகிறேன், யூவை பொறுத்து வகைப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இங்கே என்ன இருக்கோ இந்த லெட்டர் வந்து கீழே வந்துடும், இந்த ஒய் அப்படிங்கிறது மேலே வந்துடும். ஸோ டிஒய் பை டியூ பேசிக்காக இதை தெரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எல்எஸ்எஸ்ல இருக்கிறது நியூமரேட்டர், ஆர்த்தஸில் இருக்கிறது கீழே டினாமினேட்டரில் வரும். இப்போ 1/4 எக்ஸ் பவர் என்னுக்கு நமக்கு டிஃப்ரென்சியேஷன் என்ன, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இல்லையா. ஸோ தட் இங்கே என்ன எழுதிக்கலாம், 4 இன்ட்டு யூ பவர் 4 மைனஸ் 1, 4 கேன்சல் ஆயிரும். ஸோ யூ பவர் 3, இதுதான் dy by du. இதை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அடுத்தது du by இங்க என்ன இருக்கு, யூனு இருக்கு, அது எங்க எழுதணும், நியூமரேட்டர்ல எழுதணும். தென் இங்க x இருக்கா, அப்ப இந்த இடத்துல dx அப்படின்னு சொல்லி எழுதிக்க. 2/3 இப்பதான் சொன்ன, இந்த பவர் எங்கே வரும், சைடில் வரும். ஸோ இன்ட்டு 2x, 2 மைனஸ் 1 ஒன் இன்ட்டு ரைட். தென் 5 என்னாயிரம் 0, டிஃபரன்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் மார்பிளினுடைய இது வந்து 0. ஸோ 2/4/3x. ஸோ இதுதான் du பை dx. இப்போ இதை நமக்கு தேவை dy பை dx ஈக்குவல் டு dy by du into du by dx equal to dy by du என்ன, இது u cube into du by dx என்ன, 4/3x. u க்கு சப்ஸ்டிட் பண்ணு, u என்ன, வாட் இஸ் u, இங்கே 2/3x ஸ்கொயர் பிளஸ் 5 இன்ட்டு 4/3x. நவ யூ டேக் எல்சிஎம், ஏன்னா ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் அடிச்சுட்டு நான் இங்கே இருக்குது, ஆப்ஷன் 27 வர்றதுனால யூ டேக் எல்சிஎம். ஸோ 2x2 இங்கே இடையில இந்த பக்கம் எழுதுறேன். ஸோ 2x2 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா 5 3 15 பை எல்சிஎம் வந்து 3. இங்கே கியூப் இருக்கு, நான் கியூப் எழுத மறந்துட்டேன். கியூப்ங்கிறப்போ இங்கே நியூமரேட்டரில் ஒரு கியூப் போட்டுக்க, டினாமினேட்டரில் ஒரு கியூப், ஏன்னா இங்கே க்ராஸ் மல்டிப்ளை இந்த கியூப் வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ 4/3x. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், இங்கே கியூப்னு இருக்கு இல்லையா, இங்கே எல்சிஎம் எடுக்கிறப்போ இந்த இடத்துல வந்து 3 எடுப்போம், இது ஓலாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதை நம்ம என்னென்னு பார்த்துக்கிட்டேன், இந்த கியூபை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இது தனியாக இந்த இடத்துல தனித்தனியாக எடுக்கிறோம், இது தனியாக இது தனியாக எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 2x2 தென் 15 whole cube by 27. இந்த 4/3 இங்கே எழுதிக்கேன், இன்ட்டு 4/3x. ஸோ நியூமரேட்டரில் 4, டினாமினேட்டரில் 27 4/3. இது ஏதாவது கேன்சல் ஆகுதா, இன்ட்டு 2x 4/3x. I check the answer. Question line x cube இருக்கு, நான் கவனிக்கல. இப்போ x cube அப்படின்னா என்ன வரும், 3x2 இல்லையா. ஸோ 3x2 அப்போ இது இது கேன்சல் ஆயிரும்.
ट्रांसलेटना இங்க வந்து 2x ஸ்கொயர் 3 சைடுல வரும் ஒரு பவர் குறஞ்சிட்டு 3x ஸ்கொயர் சோ 2x ஸ்கொயர் சோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 2x ஸ்கொயர் சோ ஹியர் ஆல்சோ 2x ஸ்கொயர் சோ 2x ஸ்கொயர் இங்கே 2x ஸ்கொயர் அப்ப இங்க ஆன்சர் என்ன நமக்கு 2x ஸ்கொயர் பை 27 2x கியூப் இங்க கியூப் வரணும் இல்லையா இது எல்லா இடத்துலயுமே 3 னு மாத்தணும் இட்ஸ் ஓகே கரெக்டா இருக்கு சோ 2x ஸ்கொயர் பை 27 2x கியூப் பிளஸ் 15 த ஹோல் கியூப் சோ இந்த ஆப்ஷன் 3 த கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ